வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகளை துண்டுகளாக வெட்டி மண்ணில் கலக்கவும் வெண்டை மற்றும் கத்தரியில் மாவு பூச்சி தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த பிரபனோபாஸ் ஐம்பது சதவிகிதம் ஈசி இரண்டு மில்லி லிட்டர் தெளிக்கவும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது ஆகையால் கார் பருவத்திற்கு நாற்று விடவும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழைக்கு முட்டு கொடுக்கவும் வாழை மிளகு கிராம்பு ஜாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாதிகள் அமைத்து மக்கிய தென்னை நார்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சவுண்டல் தீவன பயிர்களில் ஒன்றான சவுண்டல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் எல்லா மண் வகைகளிலும் நன்கு வளரும் ஹவாலியன் கோ புதிய சவுண்டல் ஆகிய ரகங்கள் சவுண்டல் சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும் சவுண்டல் சாகுபடிக்கு ஒரு ஹெக்டருக்கு பத்து கிலோ விதைகள் தேவைப்படும் விதைகளை நூறு சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்வது சிறப்பாகும் ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக இருபத்தி ஐந்து டன் தொழுபுரம் பத்து கிலோ தழைச்சத்து அறுபது கிலோ மணிச்சத்து மற்றும் முப்பது கிலோ சாம்பல் சத்து என்ற விகிதத்தில் இட வேண்டும் முதல் அறுவடையினை நூற்றி இருபது நாட்களிலும் அடுத்தடுத்து அறுவடைகளை அறுபது நாட்கள் இடைவெளியிலும் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு ஹெக்டரிலிருந்து இரவை பயிர்களை எண்பது டன் முதல் நூறு டன் வரையும் மானாவாரி பயிர்களை நாற்பது டன் வரையும் மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in டாட் அக்ரிடெக் என்ற இணையதளத்தை பார்க்கவும்